பழகி வந்தாண்டா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால கொத்தவால் சாவடி என்கேபிய நீங்க பார்த்தது இல்ல. நினைச்சிட்டு இருக்கீங்க சின்ன பசங்கன்னு விட்டா உடலாம் போட்ட நீங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கீங்களா? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கு, நீங்க போய் வாங்கிக்கலாம். நீ கிளாஸுக்கு போமா, அப்பா அப்புறம் வர. ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? நீங்க தான் தேன்மொழியோட ஃபாதரா? என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க? அப்பா, இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க. மேம் சார், குழந்தைய கூட்டு கிளாஸுக்கு போங்க. ஓகே சார். சார், நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். எரும் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? குமார், ரெண்டு டீ எடுத்துட்டு வா. என்னடா அது?
பொண்ணு போட்டு வர வேண்டியல எஸ்கே விடுங்க எஸ்கே அவரே எவ்வளவு பெரிய மனுஷன் உங்களை கொல்லா வந்து போயிருப்பாரு நாயுடு சாதாரண இல்லடா சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க உங்களுக்கு கொல்லா வந்து தப்ப போச்சுடா மார்க்கெட்ல அவருக்கு இருக்கிறது மரியாதை என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த சட்ட தர நீங்கள செத்தீடா உங்களை திருப்பிக்கு போயிட வரக்கு ஒன்ன காலி பண்ணிடுவீங்க என்ன கொல்ல போறீங்களா மரம் எடுக்க தெரிஞ்ச கட்சி உயிர் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் புரியல எங்கிட்ட எடுத்துக்கிட்டது என்ன புரியல இங்க இருக்க எல்லாரும் ஏன் சோப்பு சட்டா ஏன் கூலி ஏன் பரசத்துல கூப்பிடுறேன் ஆச்சுமே தமிழ் கூப்பிட வச்சு அந்த கடை உலகத்துல கொடுமையான விஷயம் ஒருத்தரோட அடையாளம் தளிக்கிறதாண்டா உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு பயம் மரியாதை மார்க்கெட்ல ஒரு சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருக்கில்ல அதை அழிக்கணும்டா எங்க அடால் தஞ்சல அந்த வழியில ஒரு காட்டுடா அந்த மார்க்கெட்டே உள்ள இந்த நிலைமையில பார்த்தா என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா கொல்ல மாட்டேடா சத்து போறேன் மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பர் இல்லை அட்ரஸ் இருக்கும் ஆனால் அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாமல் சும்மா சுத்திட்டு இருந்தங்களுக்கு நீ தான் ஒரு அட்ரஸ் கொடுத்த நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடை இல்லை நீ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கணும் நீ கிட்டவில்லை நாயுடு உன் அடையாளத்தை நாங்கள் அழிக்கல ஆனால் மாத்திட்டோம் நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு கோலிசோட நமது சின்னம்